யவத்துல் முஜ்ரிம் பாவி ஆசை வைப்பான், பாவி ஆசை வைப்பான். லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி, யஃப்ததி என்றால் பிணை கொடுப்பதற்கு ஆசை வைப்பான். யாரை புனைக்கி எடுப்பான் தெரியுமா? சொந்த பிள்ளைகளை புனைக்கி கொடுப்பான். எந்த பிள்ளை எக்ஸாம் எழுதணும், எந்த பிள்ளை படிக்கணும் என்று ஹராத்தை செஞ்சோமோ, எந்த பிள்ளைக்காக தொழுகையை விட்டோமோ, எந்த பிள்ளட பேங்க்ல காசி போடுறதுக்கு ஹராத்தை சம்பாதிச்சோமோ, அந்த பிள்ளைய புனைக்கி கொண்டு வர போறோம். முதல் பாரத புனைக்கி பிள்ளை. லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமிதின் பிபனி, அல்லாஹ்விடத்தில பிள்ளைய கொண்டு வந்து கொடுப்பான். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை இவனை பிடிச்சிக்க என்ன விடியா அல்லாஹ்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரெண்டாவது புனைக்கு யாருன்னு பாருங்க, வசாஹிபதிஹி வஹி. ரெண்டாவது புனைக்கு கொண்டு வருவான் மனைவிய. எந்த மனைவி சகோதரர்களே? எந்த மனைவி இது? அந்த எந்த மனைவிக்காக முழு ஹராத்தையும் செஞ்சோமோ அந்த மனைவி இவள். மனைவியை கொண்டு வந்து கொடுப்பான். வசாஹிபதிஹி, யா அல்லாஹ் இவளை புனைக்கு எடு, என்ன விடு. மூன்றாவது வஹி, சகோதரர்களை கொண்டு வருவான். நானா தம்பி, சகோதரர்களை கொண்டு வருவான். யா அல்லாஹ் இவர்களை வேதனை செய், என்னை விட்டு விடு. முதலாவது பனி பிள்ளைகள், இரண்டாவது வசாஹிபதிஹி மனைவி, மூன்றாவது வஹி சகோதரர்கள் முழு பேரையும் கொண்டு வருவார். நாலாவது வஃபசீலதிஹில்லதீ துவி நாலாவது புனைக்கு கொண்டு வருவான் ஃபசீலா. ஃபசீலாண்டா யார்? ஃபசீலாண்டா முழு குடும்பமும், மாமா மாமி சாச்சா சாச்சி முழு பேரையும் கொண்டு வருவான் அல்லாஹ் இடத்துல. யா அல்லாஹ் இவர்களை வேதனை செய், என்னை விட்டு விடு. வஃபசீலதிஹி அல்லதீ துவி, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடைசி முடிவுக்கு வருவான். வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஸும்ம யுன்ஜி, யா அல்லாஹ் பூமியில் இருக்கும் எல்லோரையும் வேதனை செய், என்னை விட்டு விடு. கடைசி முடிவு, ஊர்ல இருக்கிற முழு பேருக்கும் வேதனை செய், என்ன மட்டும் விடு. வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் ஸும்ம யுன்ஜி, எல்லாரையும் வேதனை செய்ய அல்லாஹ் என்ன விட்டு விடு. அதனாலதான் கியாமத்துடைய நாளையில் நெருங்கிய சொந்தங்கள் ஒருவரை ஒருவர் கண்டால் ஓர்ற. சூரத்துல் அபசையில படித்தோம், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ لِكُلِّ امْرِئٍ مِّنْهُمْ يَوْمَئِذٍ شَأْنٌ يُغْنِيهِ. சகோதரன் கண்டு ஓடுவானேன், புனைக்கி கொண்டு வைத்திருவானே, பயம். உம்மா ஓடுவாள், பாப்பா ஓடுவான், மனைவி ஓடுவாள், பிள்ளைகள் ஓடும். ஏனண்டா புனைக்கி போகணுமே, சொந்தங்கள் ஓடும் இடம் கியாமத். இந்த நாலு பயங்கர நிலைமையை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ நினைச்சியா உன்னை விடுவேன் என்று? நீ நினைத்தியா உன்னை விடுவேன்? விட மாட்டேன். கல்லா இன்னஹா லதா, உன்னை கொண்டு போய் போடுவேன் நான் லதா என்ற நரகத்திலே தான். நரகத்தில் மிக கடினமான நரகம் லதா. கல்லா இன்னஹா லதா, ஏற்கனவே சயிரை பற்றி படித்தோம், சக்கரை பற்றி படித்தோம், ஹுதமாவை பற்றி படித்தோம், ஹாவியா ஜஹன்னம் ஜஹீம், இது லதா. லதா என்ற நரகத்துடைய விசேட அம்சம் என்ன? ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் விசேட அம்சம் இருக்குது. ஜன்னத்து ஆதின், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த லதா என்ற நரகத்துடைய விசேட அம்சம்,
நஸ்ஸாஅதன் லிஷ்ஷவா தலையுடைய சதையை அப்படியே கலட்டி விடும். நஸ்ஸாஅ புடுங்கி எடுக்கும். இந்த லவா லிஷ்ஷவா, ஷவா என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள் அது முள்ளை விட்டும் இறைச்ச புடுங்கி எடுக்கும், ஒன்றையும் வைக்காது. தலையுடைய அப்படியே தோலை புடுங்கி எடுத்துரும். புடுங்கி எடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த நரகம் பேசும். அல்லாஹ் நரகத்துக்கு பேசக்கூடிய சக்தியை கொடுப்பான். நரகம் பேசும், நரகத்துடைய வார்த்தை இது. நரகம் கூப்பிடும். யார கூப்பிடும் தெரியுமா? மன் அத்பர, புறக்கணித்தவர்கள், புறக்கணித்தவர்கள், அல்லாஹ் புறக்கணித்தவர்கள். வதவல்லா, பிரமுது காட்டியவர்களையும் புறக்கணித்தவர்களையும். தொழாதவர்களே வாங்க, ஜகாத் கொடுக்காதவர்களே வாங்க, ஹராத்த செய்தவர்களே வாங்க, நரகம் கூப்பிடும். அல்லாஹ் நரகத்தோட பேசுவான் கியாமத்தில். அல்லாஹ் நரகத்தோட கியாமத்தில் பேசுவான். யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலத்தி. அல்லாஹ் கேட்பான், நரகமே நிறைஞ்சிட்டியா, நிறைஞ்சிட்டியா நரகமே? 999 பேரை நரகத்தில் போட்டா அல்லாஹ் ஒரு ஆளை சொர்க்கத்தில் போடுவான். எப்படி விகிதாசாரம் இருப்பார்? 999 பேரை நரகத்தில் போட்டால் அல்லாஹ் ஒரு ஆளை சொர்க்கத்தில் போடு. எத்தனை இடத்தால தப்போ, எத்தனை இடத்தால தப்பணும் சகோதரர்களே? லேசி இல்லை சொர்க்கம் போ. யாரோ சொல்லிக்கிட்டாங்க சும்மா சொர்க்கம் போகலாம், இல்லை லேசி இல்லை சகோதரர்களே. செல்வம் இருந்தா செல்வத்தால தப்பணும், தொழுகையால தப்பணும், மனைவியால தப்பணும், வாப்பாவால தப்பணும், உம்மாவால தப்பணும், எங்களுக்கு கீழே வேலை செஞ்சா அவங்களால தப்பணும், பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருந்தா பள்ளியால தப்பணும், ஊரால தப்பணும். எல்லா இடத்தையும் தாண்டினதற்கு பிறகுதானே சொர்க்கம். 999 பேரை நரகத்துல போட்டா ஒரு ஆள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுப்பார். இப்படி நரகத்தை நிறைச்சதுக்கு பிறகும் அல்லாஹ் நரகத்தோட பேசுவான். அல்லாஹ் கேட்பான், நிறைஞ்சிட்டியா நரகமே? நரகம் எப்படி சொல்லும் தெரியுமா? இன்னும் இருக்குதா? போடம் இருக்கு, போடம். என்ன நரகம் மூடியாச்சு, லாக் முக்ஸதா, நரகத்தை துறக்கிறதில்ல மூடினா. இவ்வளவு பயங்கர நரகத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். பேசுமாம் நரகம். புறக்கணித்தவர்கள், புறக்கணித்தவர்களை கூப்பிடும். வா வா, இங்க வா, என்னைட்ட வா.